உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நீங்க ராமச்சந்திரன் சார் கிட்ட சீர் வேணும்னு கேட்டிங்களா? உங்களை தான் கேக்குற, சீர் வேணும்னு கேட்டிங்களா இல்லையா? கண்மணி, இவ என்ன சொல்றாடி? இவங்க வரதட்சணை கேட்டாங்களா? நம்ம கிட்ட குடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே, அத சொல்லிதான கல்யாணமே பேசணும். நம்ம கிட்ட இல்ல, உன் மகள நம்ம வசதியான வீட்டுல தானே கட்டி கொடுத்துருக்கோம். அவங்க தானே இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துறாங்க, அதனாலதான் இவ அவர்கிட்ட கேட்டிருக்கா. ஏன் சார், எனக்கு தெரியாம ஏன் நல்லதுக்கு நீங்க இன்னும் எவ்வளவு பண்ணிருக்கீங்க? அது அவங்க அப்படிலாம் கேக்கலமா, உனக்கு நானாதான் செய்யற சீருமா. சீருங்களா? நான் உங்ககிட்ட கேக்கலையே சார். கேட்டு குடுக்கறதுதாமா தப்பு, கேட்காம குடுக்கறது சீரு. ஆனா அது எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி தானே சார் பண்ணிருக்கணும். நீங்க கொடுத்ததெல்லாம் எங்களால நினைச்சு கூட பாக்க முடியாத அளவுக்கு இருக்கு சார். இதெல்லாம் இவங்க டிமாண்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க இவ்வளவு செஞ்சிருக்க முடியும் சார். சார் பிளீஸ் உண்மைய சொல்லுங்க. இங்க பாருமா, நீங்க குடுக்கறத வாங்கி வச்சுதான் நாங்க குடும்பம் நடத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அந்த அளவுக்கு நாங்க வசதி வாய்ப்பு இல்லாம இல்ல, எல்லார் குடும்பத்திலயும் நடக்கிறதுதான் இது. இவர் உனக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து அதெல்லாம் செய்யறதா சொன்னாரு, நாங்க அதை மறுக்காம ஏத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். அதுக்கு எவ்வளவுங்க? அதுக்கு ஒரு அளவே இல்லையா? நான் ஒண்ணு ஜமீன் குடும்பத்து பொண்ணு இல்லையே, ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரோட தங்கச்சி, லோயர் மிடில் கிளாஸ். எங்க வீட்டுல ஒரு சேர் வாங்கணும்னா கூட பாத்து பாத்து வேணுமா வேணாமான்னு அவ்வளவு யோசிச்சுதான் வாங்குவோம். எனக்கு காரு, நகைன்னு சீரு, ரொக்கமா எவ்வளவு பணம் வாங்கிருக்கீங்க? இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா? இல்ல எனக்கு புரியாமதான் கேக்குறேன், இது கல்யாணமா இல்ல வியாபாரமா? வீரா அவசரப்படாதமா, உனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியும் சார், தப்புன்னு தெரிஞ்சு தன்மானத்துக்காக நானும் சீர் அடுக்குனவதான். ஆனா அது எங்க குடும்ப பணம் சார், நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்தது சார். அது சார், நீங்க எங்களுக்கு உறவா இருக்கலாம், எனக்கு நீங்க நல்லது நினைக்கலாம், என்ன நீங்க உங்க பொண்ணா கூட நினைச்சு இதெல்லாம் பண்ணலா சார், அதுக்காக இவ்ளோ பண்ணுவீங்களா? இல்ல சார், இது வேண்டாம், செட் ஆகாது சார், இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், நிறுத்திடுங்க. என்னமா? அதான் என் வீராங்கிறது. அப்பா நம்ம ரூட் கிளியர்ப்பா. வீரா கண்மணி பேசாத, எல்லாத்துக்கும் காரணமே நீதான். கரெக்டா சொன்ன வீரா, நானும் இதைத்தான் ஆரம்பத்துல இருந்து என் அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்ளோ சீர்வரிசை கேக்குறவங்க நாளைக்கு அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போனா எப்படி சந்தோஷமா வாழ வைப்பாங்கன்னு எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன். ஆனா என் அண்ணன் தான், வீரா நம்ம வீட்டு பொண்ணு தானே, அவளுக்கு நாம செய்யாம வேற யார் செய்ய போறா, அவ நல்லா இருப்பான்னு சொல்லி என் வாய அடைச்சிட்டாரு. அண்ணா இப்ப வீரா சொன்னது கேட்டல, அவ கரெக்டா தான் சொல்றா, இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்திடு, அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. என்ன நடக்குதுங்க? உனக்கு பார்த்த பொண்ணு நாம சீர் கேக்குறோம்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்த சொல்றாடா. சாரி அரவிந்த், நியாயமா நான் போலீஸ வர வச்சுதான் உங்க எல்லாரையும் வழி அனுப்பியிருக்கணும், இவ்வளவு தூரம் பழகிட்டோம், அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமேனு போலீஸ கூப்பிடல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு கிளம்புங்க. வீரா இந்த கல்யாணம் நடக்காது. அப்பா நீங்க சீர் வரிசை கேட்டீங்களா? சொல்லுங்க கேட்டீங்களா இல்லையா? இல்லப்பா, ராமச்சந்திரன் தான். ஐயோ யோசிக்கிறாரே. யாரை கேட்டு நீங்க இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்னப்பா சொன்னேன்? என்ன சொன்னேன்? கேட்டது பத்தாது, இன்னும் கொஞ்சம் கேட்கலாம்னு சொன்னேன். சொல்லுங்கப்பா நான் என்ன சொன்னேன், சீர்வரிசை வாங்குறதும் தப்பு கொடுக்கறதும் தப்பு, அதெல்லாம் கேட்டா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேனா இல்லையா? ஏன்ப்பா இப்படிலாம் பண்றீங்க? தம்பி உங்களை பத்தி எனக்கு தெரியும்ப்பா, நான் தான். நீங்க இருக்க அங்கிள், எங்க அப்பா அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அக்கா எவ்வளவு அழகா இருக்கனே கண்ணாடியில பாரு, அம்மா கிட்ட சொல்லி சுத்தி போட சொல்லணும். இந்த கல்யாணம் முடிஞ்சா
இந்த அழகோட மூணு விஷயம் ஆட் ஆயிடும்ல. உன் சின்ன நெத்தியில ஒரு குங்கும போட்டு, கழுத்துல தாலி, கால மெட்டி, இதெல்லாம் கல்யாணம் ஆனதானே போட முடியும். விட்டா இவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்வா போலியே. ஐயோ, நான் இப்பெல்லாம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு நிறைய ட்ரீம் இருக்கு. வாங்க. மாரா, நானும் உன்ன பாத்துட்டு தான் இருக்கேன். மெஹந்தில ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் உன்னோட ஆக்டிவிட்டி எதுவுமே சரியில்லையே. சார், ஏதோ குறைச்சிட்டேனா சார்? சொல்லுங்க, எதனால பாத்து பண்ணிக்கலாம். உன்னை பார்த்தா கல்யாணத்தை நடத்த வந்த மாதிரி தெரியல. ஏதோ நீயே கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி இருக்கு. நீ மாப்பிளையா இல்ல நான் மாப்பிளையா? வெளியே பேனர் பாத்தீங்கல்ல, யார் பேர் இருக்கு? உங்க பேர் தானே? அப்ப நீங்க தான் மாப்பிள. வெயிட் அவுட். நைட் அடிச்சு சார் கிண்ண இறங்கலையா? அப்பெல்லாம் பார்க்க கூடாது சார், யாராவது பாத்துருவாங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கும் தோழனுக்கும் பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்க. கூலா பேசுங்க. வீராவுக்கு எனக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. நீ அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. சார், உங்களுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். மாப்பிள சார், வீரா முதல்ல ஏன் லவ்வரு, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பொண்ணு. லவ்வர்னா லவ்வரை சைட் அடிக்காம இருப்பானா? அதுல தப்பு இல்லையே. அவ கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். இன்னும் கட்டலையே சார். கடைசி நேரத்துல என்ன வேணா நடக்கலாம். என்ன நடக்கும்? பரவாயில்ல, யாரும் இல்லாத இடத்துக்கு தான் வந்திருக்கோம், தைரியமா பேசலாம். என்ன வேணா நடக்கலாம் சார். லாஸ்ட் மினிட்ல வீரா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம், உங்களை பிடிக்கலன்னு சொல்லலாம். ஏன் நான் இன்னொருத்தனை லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லலாம். யார் அது யார் அதுன்னு எல்லாரும் கேட்கும் போது மை டியர் மாறன்னு என் பேர் சொல்லலாம். நீங்க கட்ட வேண்டிய தாலியை கீழே வச்சுட்டு நான் வாங்கி வச்சிருக்கிற தாலியை அவ கழுத்துல கட்டி அக்னி சாட்சி அவ கையை பிடிச்சி அங்கேயே மூணு சுத்து சுத்தி எங்க அப்பா காலில் உள்ள ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மண்டபத்தை விட்டு ஸ்டைலா கெத்தா மாசா வெளியே போகலாம். அதை நீங்க தூரத்தில் நின்று ஜோக்கர் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவுட் போகலாம். என்ன வேணா நடக்கும் சார். என்னடா சவால் விட்டுறியா? ஆல்ரெடி ஏகப்பட்ட சவாலோட தான் லைஃப் போயிட்டு இருக்குமா. இன்னொரு சவால் ஆட் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ சவாலே தான். வீரா காலத்தில் இந்த மாறன் தான் தாலி கட்டுவான். பார்க்கலாம்டா. பார்க்க தானே போறீங்க, பாருங்க. சொல்ல மறந்துட்டேன், நான் மாப்பிள்ளை ஆயிடுவேன். எனக்கு நீ தான் மாப்பிள்ளை தோழன். இவ்வளவு நேரம் நான் இருந்தல்ல. ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான். ஸ்வீட் பாய். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.